என்னை வீட்டுக்கு செல்ல கோரி போராட்டம் நடத்த வேண்டாம், ஏனெனில் எனக்கு செல்ல வீடு இல்லை. முடியுமானால் எனது வீட்டை கட்டித்தர உதவி செய்யுங்கள் என ஜனாதிபதி மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கண்டிக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கண்டி ஜனாதிபதி மாளிகையில் இருந்த விசேட உரையொன்றினை வழங்கிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டன. இதன் விளைவாக இன்று நான் ஜனாதிபதியாகியுள்ளேன். நான் ஜனாதிபதியானாலும் என்றும் நாட்டில் உள்ள பிரச்சனைகள் தீரவில்லை. இன்றும் நம் நாட்டில் உருவாகியிருக்கும் பொருளாதார நெருக்கடி இன்னும் மோசமானால் இலங்கை நாடே இல்லாமல் போய்விடும். நாட்டில் பொருளாதாரத்தை மேம்படுத்த நாம் பல நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம், மேலும் தீர்வு காண உள்ளோம் என்றார். எதிர்வரும் முதலாம் திகதி முதல் ஐந்தாம் திகதி வரையான 5 நாட்களில் கடந்த வாரத்தை போன்று 3 நாட்களுக்கு மாத்திரம் பாடசாலை கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. எனினும் போக்குவரத்து பிரச்சினை இல்லாத பாடசாலைகளின் செயற்பாடுகள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முன்னெடுப்பது தொடர்பில் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணக்கப்பாட்டுடன் வலய கல்வி பணிப்பாளரின் அனுமதிக்கமைய தீர்மானிக்க முடியும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 91 வயதுடையவர் ஒருவரே கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளார். கடந்த 21ஆம் திகதி சிகிச்சைக்காக அனுப்பப்பட்ட முதியவர் கோவிட் அறிகுறிகள் தென்பட்ட நிலையில் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் நேற்று காலை உயிரிழந்தார். நாட்டில் தற்போது மீண்டும் கொரோனா வைரஸ் தொற்று அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்றால் நாட்டில் மேலும் 3 நேற்று உயிரிழந்துள்ளனர். இரு ஆண்களும் பெண்ணொருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். அத்துடன் நாட்டில் இதுவரை 83 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர்களின் எரிபொருள் கொடுப்பனவை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜூன் மாதம் வரை எம்பிக்களின் எரிபொருள் கொடுப்பனவு தொடர்பான பணம் பழைய விலையிலேயே வழங்கப்பட்டு வந்தது. எவ்வாறாயினும் தூர பிரதேசங்களில் தங்கியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு புதிய விலையில் எரிபொருள் கொடுப்பனவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொலைதூர பிரதேசங்களில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் எரிபொருள் கொடுப்பனவு ஏறக்குறைய 2 லட்சத்தால் அதிகரிக்கப்படவுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. திறமற்ற அரசியல் சூழல், சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தை, வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகளில் இலங்கை திடமான முடிவை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இலங்கைக்கு எதிர்வரும் 2 வாரங்கள் மிகவும் முக்கியமானவை என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை உறுப்பினர்களாக அந்தோனி நிகால் பொன்சேகா மேலும் 6 வருட காலத்திற்கு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் முன்னதாக ஜூலை 2016 முதல் மே 2020 மற்றும் மே 2022 முதல் ஜூலை 2020 வரை நாணய வாரியத்தில் பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸின் மணிலாவில் சர்வதேச அமைதிக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உலக அமைதிக்கான மாநாட்டின் ஆசிய பசிபிக் பிராந்தியம் இணைந்து நடத்திய 2022 சர்வதேச தலைமைத்துவ மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா, யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இலங்கையின் பொருளாதாரம் மீண்டும் எழும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அது நடக்காமல் தற்போது கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாகவும் அதில் இருந்து மீள சர்வதேசத்தை எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். நாளைய தினம் முதல் QR குறியீட்டு முறை மட்டுமே நடைமுறையில் இருக்கும் என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவரை நடைமுறையில் இருந்த கடைசி இலக்க அடிப்படையிலான வாகன இலக்க தகடு சிஸ்டம், டோக்கன்கள் மற்றும் இதுவரை செயற்பாட்டில் உள்ள பிற அமைப்புகள் August 1ஆம் திகதிக்கு பின்னர் ரத்து செய்யப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. August 1ஆம் திகதிக்கு பின்னர் குறியீடு மற்றும் கோட்டா முறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதாபிமானம் கொண்டு மக்கள் மனதை வென்ற அரசியல்வாதியான ரஞ்சன் ராமநாயக்குவிற்கு விரைவில் விடுதலை கிடைக்கும் என நானும் அனைத்து அரசியல்வாதிகள் மற்றும் சகல இலங்கையர்களும் எதிர்பார்த்துள்ளோம் என வலிகுடி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவை இன்று பார்வையிட்டதன் பின்னர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மக்களுக்கு கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வு வேண்டி கௌரவமான உரிமைகளுடன் கூடிய அரசியல் தீர்வுக்காக மக்கள் குரல் எனும் துணைப்பொருளில் 100 நாட்கள் அடங்கிய கவனயீர்ப்பு போராட்டம் எதிர்வரும் 1ஆம் திகதி மன்னாரில் ஆரம்பிக்கப்படவுள்ளது. தொடர்ந்து வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களில் சுழற்சி முறையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும். இவ்வாறு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கண்டுமணி லவகுசராசா தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களைப் போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏலத்தில் வாங்கி விற்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இப்பொழுது எமக்கு சம்பளம் கொடுக்கப்படுகின்றது, ஆனால் பெரிய அளவில் இல்லை. சம்பளம் என்ற பெயரில் ஏதோ கொடுக்கின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏலத்தில் வாங்கி விற்கப்படுகின்றனர் என தெரிவித்துள்ளார்.
முன்னாள் அதிபர் கோட்டபய ராஜபக்சேவுக்கு எதிராக எதிர்வரும் காலங்களில் போராட்டங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன என அரசியல் ஆய்வாளர் எம் எம் நிலாம்தீன் தெரிவித்துள்ளார். இந்த மக்களின் போராட்டம் அவரை ஆட்சியில் இருந்து அகற்றும் ஒரு நோக்கிலேயே அமைந்திருந்தது. அதை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். இன்னும் 11 நாட்களில் அவர் நாட்டிற்கு வருவார். அவருக்கு கருப்பு நிறத்திலான பாதுகாப்பு பிரிவு வழங்கப்படும். முன்னாள் அதிபர் அந்தஸ்து இருப்பதால் அவர் இலங்கைக்கு வந்து தங்கியிருந்து நாட்டினுள் பிரவேசிப்பதற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. அவர் தனது சொந்த மாளிகையான மிரிகானை சென்று முள்ளி வேலிகளால் பாதுகாப்பு வேலி அமைத்து அங்கு இருக்கக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றன. அவர் நாட்டிற்கு வந்தாலும் நாட்டினுள் பயணிப்பதற்கு அல்லது அவரது செயற்பாடுகளை இடைநிறுத்துவதற்கு சாத்திய பாடுகள் இருக்காது. ஏனெனில் அதற்கான செயற்பாடுகளை அதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கு கச்சிதமாக மேற்கொண்டு வருகிறார். அதற்கான ஒப்பந்தங்களும் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கின்றது என்றார். காலி முகத்திடல் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டமை தொடர்பில் இஸ்மத் மௌலவி கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். போலீஸ் தலைமையகத்திற்கு முன்னால் போராட்டம் நடத்தியமை, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இஸ்மத் மௌலவி ஆகஸ்ட் 5 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் ஆகஸ்ட் 9 தேதி மக்கள் கொழும்பிற்கு வந்தால் தான் தலைமைத்துவத்தை வழங்க தயாராக இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதியும் தற்போதைய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இதேவேளை பொன்சேகாவின் அறிவிப்பு தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி எந்த முடிவையும் எடுக்கவில்லை என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.